பல்வேறு மாவட்டங்களை கடந்து இன்றைக்கு சென்னைக்கு வருகை தந்து வழியிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய தொண்டர்களுடைய வரவேற்பை எல்லாம் இன்பத்தோடு ஏற்று இன்றைக்கு சென்னையிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அந்த தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அறிவிப்பை இங்கே நேரடியாக வெளியிட வந்திருக்கும் எங்களுடைய அகில பாரத பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சி டி ரவி அவர்களே, மத்திய அமைச்சர் மாண்புமிகு, தமிழகத்திற்கு ஒரு இனிப்பான செய்தி, 2 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய ஒரு பிரதிநிதி மத்திய அமைச்சரவையிலே இடம்பெறவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குறை நீக்கப்பட்டு தமிழகம் தலை தோங்கின தமிழக மக்களுடைய வாழ்வு உயர்ந்த பொறுப்பேற்று இன்றைக்கு முதல் முறையாக சென்னைக்கு வருகை தந்திருக்கிறோம் மத்திய அமைச்சர் மாண்புமிகு முருகன் அஜி அவர்களே. தமிழக பாஜகவுடைய இணை பொறுப்பாளர் ஐயா பி சுதாகர் ரெட்டி அவர்களே, மூத்த தலைவர்கள் ஐயா இலா கணேசன் அவர்களே, ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் நெச்சி ராஜா அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற பாஜக குழுவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களும் இங்கே வர இருக்கிறார். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வரவேற்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதலாவதாக மன்னிக்கவும் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் அனைவருக்கும் வருக வருகம் என்று வழங்கி வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார், அவரையும் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களையும் வருக வருகம் என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன்.